வெல்கம் டு சாந்தி சிதம்பரம் கிச்சன். தேங்காய் சட்னி, இது வந்து விதின் 10 மினிட்ஸ்க்குள்ள அரைக்கக்கூடிய ஒரு ஈஸியான, டேஸ்டியான, நியூட்ரிஷியஸான சட்னி. அதனால எங்கேயோ வெளியில போயிட்டு வரோம், ஒரு சட்னி வேணும்னா இமீடியட்டா தேங்காய் இருந்ததுன்னா உடைச்சு இதை ரெடி பண்ணிடலாம். இது பசங்களுக்கு எல்லாமும் ரொம்ப பிடிக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வாசனை வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், அந்த மேலே லைட்டாக படிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை உண்டி எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப இந்த மாதிரி திக்காக வைக்காமல் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேலே அந்த ஆயில் பார்ட்டு இதாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மீதி இருந்ததுனால் மோஸ்ட்லி ஒரு வேளைக்கு போதுமான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருகி வச்சுருக்கேன். இதுக்கு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சைமிளகாய் எடுத்திருக்கேன், காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 6 பச்சைமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருகப்பிள்ளை தாளிக்கிறதுக்காக. உப்பு தேவையான அளவு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இதில் புளி ஆப்ஷனல், இது பேருக்கு துளியூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போடுறதுனா போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இது தேங்காய் வந்து ஸ்வீட்டாக இல்லை, கொஞ்சம் சப்புன்னு இருக்குது, அதனால 1 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதே தேங்காய் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சுகர் ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய், இதோட அந்த புளியையும் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகரை இதோட ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இதை அரைச்சாச்சு. இதை ரொம்ப மசியாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரே ஆயிலியாக தெரியும், லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கொரகொரப்பு இருந்தாலும் எதுவுமே மசினிருக்காது. பச்சை மிளகாய் பொட்டுக்கட்டில் மசிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்தாச்சு, இதை தாளிச்சிடுவோம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டேன், எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டேன். இப்போது உளுத்தம் இருக்கு. இது வந்து பொங்கலுக்குங்கிறதுனால இதோட நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. சாதாரணமாக இட்லி தோசைக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பல் பூண்டு, பச்சை பூண்டாகவே எடுத்து இந்த சட்னியில் வச்சு அரைச்சிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பச்சை கொத்தமல்லி அப்படியே பச்சையாகவே வச்சு அரைச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சட்னி கொடுத்தோம்னா கொஞ்சம் வெரைட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு, கொத்தமல்லி அதெல்லாம் வச்சு அரைச்சி கொடுத்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சுவையான தேங்காய் சட்னி தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.